வணக்கம் வாழ்த்துக்கள் ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது எவ்வளவு கடினமான விஷயங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட வீடை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு அனுபவம் அதே போல் ஒரு ஃப்ளாட் வாங்குறது அப்பார்ட்மெண்ட் வாங்குறது அது ஒரு அனுபவம் ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுல சில அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது ஆனாலும் ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் ஒரு லேண்டை வாங்கி நீங்களே திட்டமிட்டு ஒரு தனி வீடு கட்டுறது அப்படிங்கிறது அது ஒரு சிறப்பான அனுபவமாக இருக்கும் அதில் வீடு கட்டுறதுல எவ்வளவோ புதுமைகள் வந்துச்சு இயற்கை சார்ந்து இருப்பது போல் கட்டலாம் விதவிதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டலாம் இப்படி எத்தனையோ விதமாக திட்டமிட்டு கட்ட முடியும் நாம் இதற்கான திட்டங்களை பல வருஷங்களாக செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு இது சம்மந்தமான விஷயங்களை கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு பல புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நாமும் நிறைய பிளான் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் எப்படி நானும் பல பிளான் போட்டு மாற்றிக்கிட்டே தான் இருந்தேன் அதே மாதிரி இந்த வேலையை கொடுக்குறக்கு அந்த பில்டரை பார்க்குற வேலையும் நடந்துகிட்டே தான் இருந்தது ஏராளமான பில்டர்ஸ் மேஸ்திரி எல்லாம் பார்த்தாலும் அது அப்படி கடந்து போயிட்டே தான் இருந்தது ஏன்னா நிறையா பில்டர்ஸை பார்க்கும்போது சிலது நமக்கு சரியாக வராது சில பில்டர்ஸ் வந்து நல்லா கட்டியிருப்பாங்க ஒரு வீடு நல்லா கட்டியிருப்பாங்க நாம் பார்த்து சரி உங்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க பிஸியாக இருப்பாங்க அவங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல பில்டர்னாலே அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அவங்க அந்த டோட்டல் வேல்யூ பார்ப்பாங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் கட்லாம் நினச்சிருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் அறுபது லட்சத்துலேயே அல்லது ஒரு கோடியிலையோ கிடச்சிருக்கலாம் அப்போ அவங்க அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதனால் இப்படி நிறைய பில்டர்ஸை பார்த்து அப்படியே போயிட்டே இருந்தது கடைசியாக இப்போ பிரிக் அண்ட் போல்டு கம்பெனியை தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறேன் இந்த கம்பெனி பெங்களூர் ஹைதராபாத்தில் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்க சென்னையிலையும் ஆரம்பித்து ஐந்தாறு வீடுகள் கட்டி முடிச்சுட்டாங்க ஆனால் இவங்களுக்கும் மற்ற கட்டுமான கம்பெனிகள் மற்ற பில்டர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது இவங்க முழுக்க ஒரு பில்டராக அவங்களே கட்டுறது கிடையாது இவங்க ஒரு கான்ட்ராக்டரை வச்சு தான் பண்ணுவாங்க ஆனால் இவங்க முக்கியமாக பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ஒரு புதுமையான ஒரு ப்ராசஸ் கொண்டு வர்றாங்க எப்படின்னா எங்கெல்லாம் ஒரு கஸ்டமருக்கும் பில்டருக்கும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கோ அதில் ஒரு சொல்யூஷனை கொடுக்குற மாதிரி ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க இப்போ கஸ்டமர்ட்ட பில்டர் யாருமே சொன்னதை விட விலைவாசி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி அதிகமாக கேட்கலாம் இல்லை சொன்ன தேதியை விட அதிக நாட்கள் எடுத்துக்கலாம் கஸ்டமருக்கும் பில்டருக்கும் இடையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அதை தவிர்க்கறதுக்காக என்பதற்கு இவங்க அவங்களுடைய ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க அப்போ நாம் கான்ட்ராக்ட் போடுறது வந்து பிரிக் அண்ட் போல்டு கம்பெனியோட தான் ஆனால் பில்டர் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வேலையை முடிக்க முடிக்க இவங்க அவங்க சைட் இன்ஜினியர் சூப்பர்வைசரெலாம் வச்சு குவாலிட்டி செக் பண்ணி அதை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே பில்டர் பண்ணுற வேலை ஓகே அப்படின்னா தான் அவருக்கு ஃபண்டு போகும் நம்ம கொடுக்குற அந்த பணம் வந்து ஒரு காமன் அக்கௌண்ட்டில் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம முடித்து ஓகே அப்படின்ன பிறகு கஸ்டமரும் பிரிக் அண்ட் போல்டும் சம்மதிச்ச பிறகு தான் அந்த பணம் வந்து அந்த பில்டருக்கு போகும் இந்த மாதிரி தான் அவங்க ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து இந்த முறையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது இதில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது ஸோ அவங்களுடைய ப்ராஜெக்ட்டு சில இதை பார்த்துட்டு இப்போ நான் அது கொடுத்துருக்கேன் இப்போ இவர்களுடைய இந்த ப்ராசஸ் எல்லாம் ப்ராக்டிக்கலாக எந்தளவு சரியாக அவங்க பண்ண போகிறாங்க அந்த குவாலிட்டி செக்கில் எப்படி இருக்க போது இது எல்லாம் நான் தொடர்ந்து நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மூலமாக டாக்குமெண்டேஷன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்போ அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்குமே நீங்கள் அதை முழுதாக பார்க்கலாம் அப்போ அந்த ப்ராசஸில் ஒவ்வொன்றும் எப்படி செய்கிறாங்க எப்படி எப்படிலாம் நம்ம திட்டமிடணும் ஒவ்வொரு காரியத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முழுவதுமாக அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் இப்போ முதலாவது பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் முழுக்க அப்போது அந்த உடம்புரமாக வளர்ந்து நிற்குது ஸோ இதெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணணும் அப்புறம் டிஜிட்டல் சர்வே பண்ணுவாங்க அப்புறம் சாயில் டெஸ்ட்டு இப்படி இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்தடுத்து வரும் ஸோ அதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம் முதலாவது அங்கே சுத்தப்படுத்துகிற வேலையை ஆரம்பித்தேன் இந்த உடம்புரம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய மரமாக வளர்ந்துருக்கு ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் எங்கள் டிஜிட்டல் சர்வே பண்ண முடியும் ஸோ அப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஆள் வட்டெலாம் பண்ணால் எப்படியும் ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிரும் ஒவ்வொரு மரத்தையும் வெட்டி அப்புறம் வெளியே இழுத்து கொண்டு வந்து அதை வேரோட பிடுங்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும் அது இல்லாமல் பாம்புகள் இருக்கும் போன தடவை க்ளீன் பண்ணும்போது அந்த மாதிரி பாம்புகள்லாம் இருந்தது அதனால் வேலை செய்கிறவங்களுக்கும் ஆபத்து இருக்குது ஆனால் நீங்கள் ஜேசிபி வச்சு பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் கரெக்டாக ஒரு மணி நேரம்தான் ஆச்சு இந்த ஜேசிபியை வச்சு பண்ணும்போது அதில் ஒரு ஏழு எட்டு பெரிய பெரிய உடம்பரெலாம் இருந்தது ரொம்ப எளிதாக வந்து தள்ளி புடுங்கி எடுக்க முடியுது நடுவில் ஒரு பெரிய கொடுக்காப்பளி மரம் இருந்தது அது நல்ல பெரிய மரம் தான் நான் அதையுமே எழுத முறித்து எடுத்துட்டாங்க இந்த க்ளீனிங் ஒர்க்கு சரியாக ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு நாலாயிரம் ரூபாய் மினிமமே நாலாயிரம் தான் இதே இடத்துல நாலு வருஷத்துக்கு முன்னால் ஜேசிபி வச்சு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்போது ரெண்டாயிரம் தான் ஆச்சு இந்த நாலஞ்சு வருஷத்தில் ரெண்டு மடங்கு விலை ஏறி இருக்கு இப்போது இந்த க்ளீனிங் ஒர்க் நம்ம தான் பண்ணணும் இந்த அண்ட் போல்டை பொறுத்தவரை மற்ற பில்டர் மாதிரி இல்லாமல் மற்ற பில்டர் வந்து ஆரம்பத்தில் இந்த எல்லா வேலையுமே அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இங்கே க்ளீனிங் ஒர்க் நம்ம தான் பண்ணி கொடுக்கணும் சாயில் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும் அதை மாதிரி ஈபிலையும் நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கமர்ஷியல் லைன் நம்ம எடுக்கணும் இதை மாதிரி தான் அப்ரூவல் பிளானும் அதுவும் நம்மளும் எடுத்து கொடுக்கலாம் இல்லை அவங்க சொன்னால் அவங்க ஏஜென்ட் மூலமாகவும் எடுத்து கொடுப்பாங்க அந்த செலவெல்லாம் நம்முடைய எதுவும் தனியாக வரும் மற்ற பில்டர்ஸே அப்படி தான் நம்மளும் செய்யலாம் இல்லை அவங்களே கூட செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இங்கே இந்த வேலைகளெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கணும் இங்கே மின் இணைப்பு எடுத்த பிறகு தான் மோட்டரெலாம் போட முடியும் ஆனால் ஏற்கனவே நான் ஒரு போர் போட்டு வச்சுருந்தேன் அது ஒரு ஐம்பது அடி தான் போட்டுது ஆனால் ரொம்ப நல்லா பயன்படுத்தாதனால அந்த வால்வெல்லாம் சரியாக வேலை செய்யல ஹேண்டில் உடஞ்சிடுச்சு அதெல்லாம் இப்போ மாற்றி இப்போ வேலை செய்யுது பைப்பு கீழே முப்பது அடி வரை தான் போகுது ஆனால் தண்ணி ஒரு பன்னெண்டு பதினஞ்சு அடியில் இருக்கிறதுனால தண்ணி நல்லா வருது அடுத்ததாக டிஜிட்டல் சர்வே பண்ணுவாங்க அப்புறம் சாயில் டெஸ்ட் எடுப்பாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக பிளான் அப்ரூவல் வாங்கணும் அப்புறம் அதை வச்சு இபி கனெக்ஷன் எடுக்கணும் இந்த வேலைகள் முடிஞ்ச பிறகு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஆரம்பிப்பாங்க எலக்ட்ரிக்கல் டிசைன் டேட்டா கேப்ளிக் டிசைன் ரெயின் வாட்டர் அப்படி யூஸ் பண்ணுறது இப்படி ஒவ்வொரு ப்ராசஸையும் இந்த டிசைன் வைரிங் சேனலில் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி